திருமங்கலம் பேருந்து நிலையத்தில் பலகார கடையை சூறையாடிய திமுக கவுன்சிலரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுந்தரபாண்டியன், இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன, விவரங்கள்? நிச்சயமாக அருமேஷ், மதுரை மாவட்டம் திருமங்கலம் பேருந்து நிலையத்தில் நகராட்சி வணிக வளாக கட்டடத்தில் அடை வைத்திருக்கும் நோயசியர் என்பவர் தனது அவசர தேவைக்காக செங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாண்டி என்பவருடன் 2 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாததில் தனது பெயரில் உள்ள கடையை ஆறுமுகம் என்பவருக்கு உள்வாடகைக்காக கொடுத்துள்ளார். கடன் வாடகையை மாதம் மாதம் பாண்டியிடம் செலுத்துமாறு கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஆறுமுகம் என்பவர் டீ கடை மற்றும் பலகார கடை நடத்தி வருகிறார். மாத வாடகையை தொகையை பாண்டியிடம் மாதம் மாதம் கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. முறையாக கட்டி வந்த நிலையில் அசல் தொகையை முழுவதுமாக செலுத்துமாறு பாண்டி ஆறுமுகத்திடம் கேட்டுள்ளார். அதற்கு ஆறுமுகம் பணம் நான் வாங்கவில்லை, தொகையை செலுத்துங்கள் என கூறியுள்ளார். அதற்கு பாண்டி மாதம் மாதம் நீங்கள் தான் பணம் கட்டுகிறேன் என்று கூறியுள்ளார். அப்பொழுது இருதரப்பும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாண்டி தனது உறவினரான திருமணம் உணர்வாடு கவுன்சிலர் பாசி பாண்டியிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பாண்டிக்கு ஆதரவாக வந்த கவுன்சிலர் பாண்டி என்பவரும் ஆறுமுகத்தினர் கேட்ட போது கடைக்கு சொந்தமான சொந்தக்காரரான லோகேஸ்வரன் என கூறியதால் ஆச்சரியமூட்ட பாண்டி, நீ எதற்கு கடை நகராட்சி கட்டடத்தில் உள்ளே கடையை காலி செய்த என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கடையில் இருந்த பலகார தட்டுகளை தூக்கி வீசி எறிந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் சமாதானம் செய்து திமுக கவுன்சிலர் பாண்டியை அனுப்பி வைத்தனர். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் திமுக கவுன்சிலர் பலகார கடையை சூறையாடிய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பயிராகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சுந்தரபாண்டியன்.